ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய நோக்கங்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வரும். அதோட ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கங்களும் அதனுடைய மாதிரிகளும் பார்ப்போம். எந்த மாதிரிலேருந்து எடுத்துருக்கோம்னு, ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், காப்பி பண்ணி தான் எடுத்திருப்போம், சரியா? ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஐந்தாண்டு திட்டமே வந்து நம்ம யாரோட வேணால் சோவியத் யூனியன், சரியா, ரஷ்யாவினுடைய அடிப்படையில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஐந்தாண்டு திட்டமே நம்ம செயல்படுத்தியிருப்போம், சரியா? ஃபஸ்ட்டு திட்டம் வந்து, ஃபஸ்ட்டு திட்டத்தினுடைய குறிக்கோள் வந்து முக்கியமான குறிக்கோள் வேளாண்மையை நிர்ணயம் செய்கிறது. இந்த வேளாண்மை வந்து எந்த மாதிரியின் அடிப்படையிலனா வந்து ஹெராடு டோமர் மாதிரின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு திட்டம். இரண்டாவது திட்டம் வந்து தொழில் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தது, சரியா? இது எந்த மாதிரியின் அடிப்படையில்னா மகளன் ஆபீஸ் திட்டம்னு சொல்லுவோம். மகளன் ஆபீஸ்னால் யாருன்னா நேருவோட, ஜவஹர்லால் நேருடைய ஃப்ரெண்டு. அதனால் வந்து இரண்டாம் திட்டத்துக்கு வந்து அவங்களுடைய திட்டத்தினுடைய பேரை வச்சு செயல்படுத்தியிருப்பாங்க. மூன்றாம் திட்டம் வந்து தற்சார்பு பொருளாதாரம். மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து என்னென்னா தற்சார்பு பொருளாதாரம். இது எந்த மாதிரினா காட்கீழ் மாதிரி. நான்காவது திட்டம் வந்து நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சி அதனுடைய குறிக்கோளாக இருந்திருக்கும். இது எந்த மாதிரினா நியாண்டில் மாதிரி தான் வந்து இதனுடைய முக்கியமான குறிக்கோள், சரியா? ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் வந்து வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலை வந்து ஊக்குவிக்கிறது, சரியா? இது வந்து எந்த மாதிரி அடிப்படையினா டிபி தார் மாதிரி. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வந்திருப்பாங்க, சரியா? வறுமை ஒழிப்பு வந்து ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா கரிபி கட்டாவோ. இதுதான் வந்து ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து தன்னிறைவு பொருளாதாரம் அதுதான் தனியார் வேலை வாய்ப்புலாம் கொடுக்கணும், அதை கொண்டு வந்திருப்பாங்க. இது யாருடைய அடிப்படையில் வந்து பிரணாப் முகர்ஜி கொண்டு வந்திருப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து மனித வள மேம்பாட்டு திட்டம் சொல்லுவோம். அதனுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து மனித வள மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவோம். இது எந்த மாதிரினா ஜான் மில்லர் மாதிரி, சரியா? இந்த எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? இந்த எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம மனிதனை வந்து அவனுடைய பேரை ஜான் ஞாபகம் வச்சுங்க, சரியா? அப்போ மனித வள மேம்பாட்டு திட்டம் வந்து ஜான் சொல்லலாம், சரியா? அப்போ அவன் வந்து எத்தனை அடி இருக்கான்னா எட்டு ஜான் இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து மனித வள மேம்பாட்டு திட்டம், அது வந்து ஜான் மில்லர் மாதிரி. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி, சரியா? இந்த ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து ஈஷா ஐயர் ஞாபகம் வச்சுக்கலாம், 1997. ஏன் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லணும்னா, நமக்கு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு கழித்து 1997 கொண்டு வந்த திட்டம் தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம், சரியா? அதுதான் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து தலா வருமானம் இரட்டி, இப்போ பெர்காபிட்டா இன்கம் வந்து நம்ம டபுள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 11ஆம் ஐந்தாண்டு திட்டமும் 12ஆவது ஐந்தாண்டு திட்டமும் வந்து அதனுடைய குறிக்கோள் ஒன்றா இருக்கும், சரியா? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். 11ஆவது ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான, அதிகமாக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் நிலையானுங்கிறத ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், சரியா? கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து முக்கியமான க்வெஸ்சன் உண்டு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த இயர்ஸ்லாம் போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐயப்பன். நன்றி, வணக்கம்.